ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக எப்படிப்பட்ட சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன, எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். மேலும் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள். கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சிபலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வார துவக்கத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியோகங்கள் கிடைக்கும். சூரியன் 3ல் இருக்கும் போது முயற்சிகள் வெற்றி அடையும். இந்த காலகட்டம் உங்களுடைய உழைப்பால் உயர்வு பெறக்கூடிய காலகட்டமாகும். சூரியன் உங்களுக்கு மனதில் புதிய தைரியத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்திற்குள் சஞ்சரிப்பதால் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான வாகனங்களை வாங்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை 10ஆம் அதிபதியான சனி பகவான் பார்க்கிறார். 10ஆம் அதிபதியான சனி சுக்கிரனை பார்ப்பதால் தொழில்ஸ்தான அதிபதி தொழில்காரகனான சனியினுடைய பார்வையை சுக்கிரன் பெறுவது மிகச்சிறப்பான அமைப்பு. எனவே ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புது தொழில் அமையும். புதிய வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உயர்நிலையில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் போது சுக்கிரனை ராசிக்கு 10ஆம் இடத்து தொழில்ஸ்தான அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை இழந்தீர்களென்றால் வேறு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. மேலும் சனி பகவான் ஒரு அந்நிய கிரகம். எனவே அந்நிய நாட்டிற்கு அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அந்நியர்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். மேலும் சனி பகவான் 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு அதிபதி. எனவே குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் நன்மையில் முடியும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். மேலும் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சுக்கிரனை 10ஆம் அதிபதியான சனி பகவான் பார்வையிடுகிறார். ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிக மிகச் சிறப்பு. ஏனெனில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் அதி நட்பு கிரகங்கள். எப்போதுமே சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொண்டிருப்பது பணக்கார பண சேர்க்கை யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். சுக்கிரன் என்பது லட்சுமி, சனி என்பது வேலை தொழில். எனவே தொழில் மூலமாக உங்களுக்கு பெருங்கொண்ட பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெற முடியும். பணத்தை கட்டுக்கட்டாக சேர்த்து குன்று போல் குவிக்க முடியும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ராகுவிற்கு 11ஆம் இடம் பலமான இடம். வெளிநாட்டிற்கு சென்று உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்பவர்கள், இறக்குமதி ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்கள் என அனைவருக்கும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்மத்தில் குரு மே மாதம் 2025 வரை இருப்பார். குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கின்ற வரையில் குருவால் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஏனெனில் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதி. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் வீட்டில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11 ராகுவிற்கு வலுவான இடம். எனவே உங்களுடைய உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும்.
அதாவது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு மருத்துவ சிகிச்சையால் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் பிரம்மாண்டமாக அபிவிருத்தி அடையும். உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் மருத்துவரிடம் செல்லாமலேயே உங்கள் உடல் உபாதைகள் நோய்கள் விலகி ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஏனெனில் குரு ஜென்மத்தில் இருக்கிறார். குருவின் வீட்டில் ராகு பலமாக நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசியை சேர்ந்த பல பேருக்கு உடல் எடை பருமன் சீராவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவுதான் உணவுகளை கட்டுப்பாடு இல்லாமல் எடுத்துக்கொண்டாலும் உடல் எடை சீராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட பிரம்மாண்டமான கிரகமான குரு ஜென்மத்திலும் குருவின் வீட்டில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிறப்பாக அமைந்து அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்குள் லாபாதிபதியான குருவும் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாயும் அமர்ந்துள்ளார்கள். எனவே செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவதால் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரிடம் பேசினாலும் உங்களுடைய இனிதான பேச்சால் அவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள், நிலம், வீடு, வீட்டுமனை சொத்து, பொன் பொருள் போன்ற மேலும் பலவற்றை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் லாபாதிபதியான குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகம் வலுவாக ஏற்படுகிறது. இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமாகும். ஜென்மகுரு காலகட்டத்தில் குருவின் வீட்டில் ராகு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த அவமானங்கள் விலகி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள், சக ஊழியர்கள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கனகச்சிதமாக அமையும். இதுவரையில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஒப்பந்ததாரர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது எப்பொழுதும் மன மகிழ்ச்சி, மனநிறைவு இருந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் உண்டு. குரு பகவான் ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குரு பகவானோடு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சேர்க்கை பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருமங்கள யோகம் வலுவாக ஏற்படுகிறது. இவ்வாறான குருமங்கள யோகத்தாலும் உங்களுக்கு குரு வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவாலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. ராகு அமர்ந்த வீட்டுக்கூடிய குரு ஜென்மத்தில் இருக்கிறார். எனவே பெரிய அளவிலான முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம், சூரிய புதாதிபத் யோகம், புதுசுக்கிர யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்களால் அற்புதமான, அருமையான, மிகச்சிறந்த நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய ஜென்மராசியில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 7 இடத்திற்கும் 12 இடத்திற்கும் அதிபதி மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்திற்குள் இருக்கிறார். எனவே பிள்ளைகள் வழியில் திடீர் சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் விரையாதிபதியான செவ்வாய் பகவானோடு தனகாரகனான குரு சேர்க்கை பெற்றுள்ளார். ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் ஜென்மத்திற்குள் இருக்கின்ற வரையில் செவ்வாய் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பதால் இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் அதிவிரைவில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய குருமங்கள யோகம் காரணமாகவும் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தி யோகமும் ஏற்படுவதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6, 7, 8 போன்ற இடங்களில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பார்.
ஆறு ஏழு போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறைவதால் நீங்கள் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்படைவீர்கள். இந்த வார கடைசியில் நீங்கள் பதட்டத்துடனும் படபடப்புடனும் தெளிவில்லாத நிலையிலும் மனக்குழப்பத்துடனும் இருப்பீர்கள். எனவே இந்த நேரத்தில் புது முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பேசும்போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் பேசுதல் வேண்டும். உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது, நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். மேலும் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபடுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்.